வந்து வெல்கம். தை அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் உடனே ஞாபகம் வருது பொங்கல் செலிப்ரேஷனும் பொங்கல் கொண்டாட்டங்களும் தான். ஸோ இந்த 2021 கொரோனா காலகட்டத்தில் பொங்கல் கொண்டாட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்போது அப்படிங்கிறது ஒரு பெரிய கல்வி நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு காலேஜில் 2021 பொங்கல் கொண்டாட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அந்த கொண்டாட்டம் எப்படி நடக்குது, அவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் கொண்டாட போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு டிராவலிங் கண்டா யாத்திரை வாங்க பார்க்கலாம். சத்தமில்லையே வந்துருக்கீங்க தமிழன் என்று சுவரா தலைநிமிர்ந்து நில்லடா என்று நாமத்தில் கவிஞருடைய அந்த வார்த்தை இருக்கிறேங்க என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஒவ்வொரு வருடமும்
இந்த டூரிசம் பொங்கல் ஃபெஸ்டிவல், இந்த ஃபெஸ்டிவலை டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டூரிசம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய ஒரு டூரிசம் பிளேசஸ்ல கொண்டாடுறது வழக்கம். இந்த வருஷம் இந்த மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. அப்போ வந்து ஏடிஓ சார் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நம்ம திருப்பூர்ல அருணாசலிங்கேஸ்வரர் கோயிலில் வந்து பண்ணலாம் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் வேற ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கும்போது, சரி ஓகே சார் வேற ஏதாவது நம்ம நல்ல டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல டூரிசம் பிளேஸ் திருமூர்த்தி மலை கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஃபைனலா நம்மளுடைய உடுமலை அரசு கலைக் கல்லூரி நாமத்துக்கு வந்துச்சு. கொண்டாடலாம், கண்டிப்பா இங்கே தான் கொண்டாடணும், செல்போன் போடணும் அப்படின்னு ஒரு நம்ம படித்த கல்லூரி. அதனால மக்களுக்கு வந்து நம்ம போய் ஒரு மோட்டிவேஷன் கொடுப்போங்கிற ஒரு காரணத்தினால இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். இந்த விழா நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய உதவிகளை செஞ்சாங்க. இந்த விழாவிற்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னணி நடத்திட்டு இருக்காங்க. இந்த விழாவிற்கு முன்னணி நடத்திருக்கும் நமது பிரின்சிபால் மேடம் அவர்களுக்கும், மற்றும் நமது சிறப்பு விருந்தினர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இருக்கக்கூடிய மாணவர்கள், நம்மளுடைய உதுமுறை அரசு கலைக் கல்லூரி மாணவர்கள் இங்கிருந்து வெளியே போனாங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் பார்த்துக்காங்க, அந்த ஒரு தன்னம்பிக்கை வந்து இந்த காலேஜ் இருந்தது. இந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் தான் நாங்க ரொம்ப கடவுள்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, நானும் இந்த காலேஜ், என்னுடைய அண்ணனும் இந்த காலேஜ், என்னுடைய சகோதரர் தம்பி இந்த காலேஜ், என்னுடைய மனைவியினுடைய சகோதரி அவங்களும் இந்த காலேஜ். ஸோ வந்து இந்த கல்லூரியை பொறுத்தவரை குடும்பத்திற்குரிய அதிகபட்ச உறுப்பினர்கள் இந்த கல்லூரி தான் படிச்சிருக்கோம். அதில் நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்னுடைய பிரதமர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்னுடைய தம்பி வந்து காமர்ஸ், என்னுடைய சகோதரி என்னுடைய சகோதரி அவங்களும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ வந்து இந்த கல்லூரி எங்கள் குடும்பத்தில் மட்டும் மூன்று பேருக்கு அரசு வேலை வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த கல்லூரி. எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிலாவதிக்குரிய குரூப்புக்கு வேலை இருக்காப்புல, தம்பி காவல்துறையில் பணியாற்றி இருக்காப்புல. நான் வந்து இந்த மாதிரி 2010 கரெக்டாக 2007 to 2010 வந்து இந்த காலேஜ் முடிக்கிறேன். 2010 மே மாதம் முடியுது, ரிசல்ட் வந்து ஜூன் ஜூலை வருது. அடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த கையோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற அந்த போர்டில் அந்த தேர்வாணையம் வைத்த அந்த ஒரு தேர்வில் ஒரு எக்ஸாம் எழுதுறேன். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த ஒரு மத்திய அரசு பணியில் முதல் முறையாக 20-21 வயது இருக்கும். அந்த வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு பணியை வந்து வாங்கி கொடுத்ததற்கு ஒரு அடிப்படையாக இருந்த கல்லூரி இந்த கல்லூரி தான். ஏன் அப்படி சொல்லுன்னா, இந்த கல்லூரி நமக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது. மற்ற கல்லூரி மாதிரி மற்ற ஸ்கூல் மாதிரி வந்து காலையில் வந்து நைட்டு வரைக்கும் இல்லை காலையில் ஈவினிங் வரைக்கும்லாம் கிடையாது. காலையில் வரோம், 8:30 வரோம், மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நிகழ்வண்ணை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கும் நமது அன்பு நண்பரும் உழைத்து முன்னேறிய உடுமலை மண் வாசியமான நமது மாவட்ட சுற்றுலா அலுவலர் டி அரவிந்த்குமார் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு முன்னிலை ஏற்று அடுத்து கொண்டு தந்து கொண்டிருக்கின்ற நமது முதல்வர் உண்மணி அவர்களே, மற்றும் மூத்த பேரரசு உறுப்பினர்கள், மற்றும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆக்சுவலாக சுற்றுலாத்துறையும் சுற்றுலாவைத்துறையும் முதன்முறையாக கை கொடுத்து இந்த பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுதான் ஃபஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஜாயின் பதா ஹேண்ட் வந்து ஜாயின் ஆகிறது. இந்த நீங்களும் மேலும் தொடரும் என்ற உறுதியை உங்களுக்கு தருகிறேன். இதை வரும் காலங்களிலும் அனைத்து நிகழ்வுகளும் சுற்றுலாவிலும் சுற்றுலாத்துறையும் இணைந்து செயல்படும் என்ற உறுதி இந்த தருணத்தில் தருகின்றேன்.
செடி கேரி செடி கேரி